ஆடியோ கேட்கணும்னா இயர்ஃபோன் போட்டுக்கோங்க. நாம வந்து பிராங்க் கால் தான் அனுப்புறோம், பிராங்க் கால் தான் அனுப்புறோம், பிராங்க் கால் தான் அனுப்புறோம், பிராங்க் கால் தான் அனுப்புறோம். ஸோ என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், இந்த ஃபோனில் தான் நம்ம பிராங்க் கால் செய்ய போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யாரை கால் பண்ண போகிறோம்னா பிராங்க் கால் தான். இப்போ எப்படி தான் பிராங்க் கால் பண்ண போகிறோம்னா, அஸ்வத்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பல யூடியூப் சேனலில் கூட அவன் நிறைய வாட்டி வந்திருப்பான். ஸோ அந்த அஸ்வத் வந்து சென்னையில் இருக்கேன், இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன், அவன் தமிழ்நாட்டில். ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ ப்ராங்க் கால் அவன் வாட்ச் பண்ண போகிறோம்னா, எப்பயுமே நிறைய வாட்டி அந்த வீட்டில் அந்த யூடியூப் சேனல் கூட ப்ராங்க் கால் அவனை பண்ணியிருக்கேன் பழைய யூடியூப் சேனலில். அந்த ப்ராங்க் கால்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்தது ஃபஸ்ட்டோ செகண்டோ எடுத்தது அவனை தான். இப்போ கூட அவங்க தான் எடுக்க போகிறான். ஃபஸ்ட்டே அவன் கால் எடுப்பானு தெரில, ஏன்னா அப்பப்போ அவன் எடுக்க மாட்டான், வேலை போயிடுவான் எப்பயாச்சும். ஓகே, இப்போ அவனுக்கு கால் பண்ணுவோம் நம்ம. என்ன என்னென்னு கால் பண்ண போகிறோம்னா, கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோங்க, எனக்கு இப்போ தான் இப்போ தான் யோசிக்கிறேன். இன்னொரு ஐடியா வச்சுருந்தேன், ஆனால் அது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வச்சுருந்தேன் நான். அவன் தான் கடைசியாக இப்போ பேசினான், ஒரு 2 டேஸ் ஃபீல்டாக அவன் பேசினான் என்கிட்ட. ஸோ அவனுக்கு தான் இந்த அவனுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரே மாதிரி கால் பண்ணி ப்ராங்க் பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒன்று வச்சுருக்கேன். இவனுக்கு வந்து யோசிக்கல நான் என்னென்ட்டு, சரி நான் யோசிச்சிட்றேன். ஸோ இப்படி ஒன்று யோசித்தேன். ஸோ எப்படின்னா, இப்போ அவனுக்கு கால் பண்ணிட்டு டே இப்படா கீ அவனே எதுவும் பேச மாட்டேன், அவன்கிட்ட ஹலோலாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறேன்னா, உடனே வந்து டே வாடா கீழே கீழே தான் வெயிட் பண்ணுறேன், நீ ஏன் மேலே இருக்க வச்சு, நான் கீழே கிரவுண்ட் ஃபோர் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு ரொம்ப சொல்ல போகிறேன். அவனும் ஃப்ளாட்டில் தான் இருக்கான், ஃப்ளாட்டில் ஸோ வேறு யாரும் கூப்பிட்றாங்க அவனுக்கு புரியாது. அவனுக்கு ரிஷப்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு ஃப்ளாட்டில் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் ரிஷப்னு சொல்லிட்டு கீழே வாடா ரிஷப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிஷப் அவங்க அந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கான்னு தெரில. நான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறேன், அவன் பாண்டிச்சேரியில் இருக்கேன், அவன் சென்னையில் இருக்கான் சொன்னால. ஸோ அதனால் ஓகே, இப்போ அவனுக்கு கால் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ண போகிறோம், நம்பர் டைப் பண்ணிட்டேன். ஓகே, கால் பண்ணுவோமா? 3 2 வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம், பயமா இருக்கு. டேய் ரிஷப் பேசுறா, கீழே வாடா, விளையாட வாடா, கிரிக்கெட் ஆட வாடா, கீழே வாடா, ரிஷப் பேசுறேன். ரிஷப் கீழே வாப்பா. அசத் கீழே வாடா, கீழே இருக்கண்டா, விளையாட, கிரிக்கெட் ஆட. வரியா கீழே? வா வா. கட் பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் நம்பிட்டான் ஆக்சுவலி. நான் வந்து கீழே ரிஷப் தான் பேசுகிறேன்ட்டு, நான் மித்தும் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அவனுக்கு தெரியாது. கால் பண்ண கடுப்பாயிருவான், நம்பிட்டான் வாசத்துக்கு கண்டுபிடிச்சோன்னு நினச்சேன். ஐயோ, அவன் தேர்ட் ஃபோர்லேருந்து நடந்து வந்துருப்பான் கீழே. ஆன் கிளாஸ் அவனுக்கு இப்போ வரம் பரவாயில்லன்னா, இப்போ கீழே வரேன் சொல்லியிருக்கான். நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், அவன் தேர்ட் ஃப்ளோர், அவன் ஃபோர்த்தான் ஃப்ளோர், ஃப்ளோர்ஸ் இருக்கு, 4 ஃப்ளோர் இருக்குது, அவன் தேர்ட் ஃப்ளோரு. அவன் வந்துட்டுருப்பான், கீழே போயிருப்பான் போல இருக்கு, அவன் எடுக்க மாட்டான் ஃபோனு, கீழே போயிட்டான் போல இருக்கு அதுக்குள்ளே. சரி, கீழே போய்ட்டு தேடி இருப்பான் போல இருக்கு. அவன் போய்ட்டு ரிஷப் பீட்டு போயிருப்பான், ரிஷப் பீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ரிஷப் பீட்டு போய்ட்டு பெல் அடித்து, ரிஷப் நீ தான் கால் பண்ணல, ஏன் காணும் அப்படின்னு கேட்டிருப்பான் போல இருக்கு. இல்லை, ஏன் தேடிட்டு இருப்பான் கீழே. ஸோ அப்படின்னா ரிஷப் தேடிட்டு இருப்பான் போல இருக்கு. இப்போ கால் பண்ண எடுக்க மாட்டேறான், இன்னும் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. ரிஷப் இங்கே கீழே இருக்குன்னு சொன்னோடனே எங்கேன்னு தேடிட்டு இருப்பான் போல இருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராங்க் போயிடலாம். அவன் திரும்பி கால் பண்ணாலும் கால் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்மளே அடுத்த ப்ராங்க் இன்னொருத்தனுக்கு ப்ராங்க் பண்ணிவிட்டு திரும்பி இவனுக்கே வந்து கால் பண்ணுவோம். அப்போ வந்து வீட்டில் தான் இருப்போம் எப்படி இருந்தாலும். இப்போ நம்புவோம். ஃபஸ்ட் டைம் போயிட்டு இப்போ படுத்து யார் கால் பண்ணுவோம்னா, முகேஷ். ஆமாம், கண்டுபிடிச்ச வேலை இருக்கும் வித்துன்ட்டு. எப்படி? ஆ, போன நான் வந்துட்டேன் நினச்சேன். நான்
போயிடுச்சு. என்ன பண்ணிருக்க? இதான் நினைச்சேன் நான், நீ கண்டுபிடிச்சிருவியே. அதான் நானும் வீடியோ சொல்லிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சிருவியே. எப்படா கண்டுபிடிக்காம இருக்கான். சரி, இந்த வாட்டி நம்ம வந்து பிராங்க சிறப்பா பண்ணிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்ட. அடுத்தது இன்னொருத்தனுக்கு கால் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே வேடா, ஒரு வீடியோ வந்துடும், 13ஆம் தேதி வீடியோ வந்துடும், வரக்கூடாது. பாய். நம்மளுக்கு என்ன ஒரு சோதனை, அதுக்குள்ளே அவன் என்ன சொல்கிறானா? நான் முகேஷ் கால் பண்ணுறதுக்கூட அத்தனை வருஷத்துக்கே கால் பண்ணேன். அவன் என்ன சொல்கிறானா, கண்டுபிடிச்சிட்டானா? ஆ, அவன் இப்படி தானே கண்டுபிடிச்சிட்டானா? மித்துன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் நாங்கள் இருக்குன்னு அவன் நாங்கள் இருக்க நினச்சிக்கிட்டான். ஏதோ ஒன்று, அவன் ஏதோ ஒரு ஏப்ரல் ஃபுல் மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ முகேஷ் கால் பண்ணுவோம் நம்பர். பார்த்தீங்கன்னா முகேஷ் கால் பண்ண போகிறோம், நம்பரை போட்டாச்சு, அப்போ கால் பண்ணுவோம். நான் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஃபோன் கீழே கிடந்துச்சு அப்போ வந்து எடுத்தேன். கடைசியில் உங்கள் நம்பர் தான் போட்டிருந்துச்சு முகேஷ்ன்ட்டு. சரி, கால் பண்ணி ஃபோன் விட கொடுப்போன்னு கேட்டேன். சீக்கிரம் வந்துச்சு. ஹலோ முகேஷ்னு கடைசியாக இந்த நம்பரில் கால் பண்ணது, கால் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபோன் கீழே கிடந்துச்சு. சரி, கால் பண்ணி கொடுப்போன்னு கடைசியாக பேசியிருந்தீங்க நீங்கள். அதான் கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஹலோ எங்கே இருக்கீங்க? கொடுக்கலாமா? நான் சென்னையில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன பண்ண போறோம்னா அவனே சொல்லிட்டான் வாய்ஸ் அட்லீஸ்ட் மாத்துட்டு நம்ம ரெண்டு பேர்கிட்ட கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஹலோ யார் பேசுறது? இப்படி தான் உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு டோன் ட்ரை பண்ணுவோம். ஸோ இவனு இப்போ யார் கால் பண்ண போகிறோன்னா, டிஷந்தரம் என் ஃப்ரெண்டு தான். அவன் வந்து அதே ஃப்ளட்டில் தான் இருக்கான். நான் சொன்ன மாதிரி அஸ்வித் கூட அஸ்வத் ஃப்ளட்டில் தான் இருக்கான். ஸோ சென்னையில் இருக்கான். இவனுக்கு கால் பண்ணி நம்ம ப்ராங்க் பண்ணுவோம். இவனுக்கு எப்படி ப்ராங்க் பண்ண போனால், என் ஃபோன் கீழே வந்துச்சு கடைசியாக, இந்த ஃபோன் கீழே கிடந்துச்சு. இப்போ கடைசியாக நான் பார்க்கும் ஃபோன் கொடுக்கலான் போது, நான் வந்து ஃபோன் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபோன்லேருந்து யாருக்கு வந்து கால் பண்ணும்போது கடைசியாக எங்களுக்கு கால் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதனால் கால் பண்ணால் உங்கள்கிட்ட எங்கே இருக்கீங்க, ஃபோன் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்க போகிறேன். அதே மாதிரி ஓகே, அப்போ கால் பண்ணியாச்சு. ஹலோ 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 சாரு, இந்த ஃபோன் கீழே கடந்துச்சு. எடுத்து நான் வந்து கால் பண்ணான்னு பார்க்கும் போது, கடைசியாக ஏதாச்சும் கால் யார் கால் பண்ணுன்னு பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்கலான்னு போது உங்கள் ஃபோன் கடைசியாக இருந்துச்சு, கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி கொடுத்துடலான்னு தான் கால் பண்ணேன். ரஞ்சித்து இல்லை, ஃபோன் கடந்து டிஷாந்த்னு போட்டிருந்துச்சு. உங்கள் பேர் டிஷாந்தா? ஹலோ ரஞ்சித், என் பேர் ரஞ்சித்து. ஐயோ பிராங்க் தானே எடுக்கட்ட ட்ரை பண்ண. டே அஸ்வத் கால், டே அஸ்வத் கால் பண்ணா அவனும் கண்டுபிடிச்சிட்டான் இந்த மாதிரின்ட்டு. சரி முகேஷ் கால் பண்ண, அவனுக்கு கால் பண்ணா அவனும் கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு கால் பண்ணால் நீயும் கண்டுபிடிச்சி. என்னடா நான் பண்ணுறது அப்புறம்? அவனா சொன்னா, முகேஷ் சொன்னால் சரி நான் வாய்ஸை மாற்றிட்டு பேசுகிறா அப்படின்னா, சரி நான் வாய்ஸை மாற்றிட்டு இப்போ பேசினா அது கண்டுபிடிச்சிட்டு. எப்படிடா கண்டுபிடிச்ச? புரியல என்னது? கிளாஸ் அப்புறமா கூப்பிட்டா
உனக்கும் கிளாஸ் இருக்கா? சரி ஓகே பாய். அவனுக்கும் கிளாஸ் இருக்கான், இவ்வளோ ப்ராங்கை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம முக்க வாங்க ரெடியாக இல்லை. சரி ஓகே, இவ்வளோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். அப்போ சொல்லாதீங்க, உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அப்புறமா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நல்லா ஃபன்னாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நான் ப்ராங்க் பண்ணுறேனோ இல்லையோ என்ன, நல்லா கடைசிக்கு ஒரு வீடியோ எடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஆனால் அஸ்வத் தான் அளவுக்கு ஏமாந்துருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ஒன்றா கீழே போய் பார்த்துருக்கான், அதையாவது சில அது கூட சில பேர் பண்ணது இல்லை. டிஷாந்த் கூட அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான், என்ன பண்ணுறது. சரி ஓகே, எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பாய்.